கீர்த்தி சுரேஷ் திடீர் திருமணம், நயன்தாரா தனுஷ் சந்திப்பு, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீர்த்தி சுரேஷ் 1992 அக்டோபர் 17 பிறந்த கீர்த்தி சுரேஷ், அவங்களுடைய தாயார் மேனகா. அவங்க தமிழ் சினிமாவில் பல படங்களை நடிச்சிருந்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காங்க. மலையாள சினிமாவுக்கு போன பிறகு அங்கே தயாரிப்பாளர் சுரேஷ்குமாரை சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட காதல் கடைசியில் திருமணமாக முடியுது. அதுக்கப்புறம் அவங்க கேரளாலே செட்டில் ஆகிட்டாங்க. தமிழில் எந்த படமும் பண்ணல. கேரளாலே அவங்க சில ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ப்ரொடக்ஷனில் வெளியான பைலட் திரைப்படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் சைல்டு ஆர்டிஸ்ட்டு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா மலையாளத்தில் ஒரு சில படங்கள் பண்ணும்போது கீர்த்தி சுரேஷ்க்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு படிக்கணும்னு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே தமிழ் சினிமா மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படியாவது தமிழ் சினிமாக்குள்ளே போகணும்னு அது 2015 தான் நிறைவேறிச்சு. இது என்ன மாயம் அப்படிங்கிற திரைப்படத்தை ஏஎல் விஜய் இயக்குனார். இதில் தான் கீர்த்தி சுரேஷ் அவங்க அறிமுகமானாங்க. அந்த படத்தை பார்த்த பிறகு அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களுக்கு இவங்க வாய்ப்பு வந்தது. நடித்து பெருசாக பேசப்பட்ட திரைப்படம் தான் தெலுங்கில் வந்து சாவித்திரி அவங்களோட பயோபிக்காக எடுத்த திரைப்படம். இந்த படத்துக்காக இவங்க நேஷனல் அவார்டும் வாங்கினாங்க. கீர்த்தி சுரேஷ் தொடர்ந்து பல படங்களை நடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் அவங்களுடைய கனவு வந்து இந்தி திரைப்படம் தான். இப்போ அதுவும் நிறைவேறிச்சின்னு சொல்லலாம். பேபி ஜான் தமிழில் வெளியான திரைப்படத்துடைய இந்தி ரீமேக் தான் பேபி ஜான். இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து அட்லி. வருண் தவான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதில் தான் இவங்க பாலிவுட்டில் அறிமுகமான முதல் திரைப்படம். இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சிருக்கு. மேக்கிங்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்லேயும் என்டர் ஆகிட்டாங்க. அடுத்து ரெண்டு திரைப்படங்களை இவங்க நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸும் வருது. ஸோ அப்போ திருமணத்துக்கு பிறகு நடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. திருமணத்துக்கு பிறகு பாலிவுட் திரைப்படங்களையும் நடிப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வரைக்கும் அவங்க தமிழில் நடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியான ரிவால்வர் ரீட்டா, இந்த படத்தில் தான் அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த திரைப்படங்களில் எதிர்பார்த்த மிகப்பெரிய திரைப்படம் இது தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் சோலோ ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த படம் கீர்த்தி சுரேஷை சுற்றி வரும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது அடுத்ததாக இவங்க இந்த படம் நடித்து முடித்த பிறகு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க நடித்த அந்த பேபி ஜான் திரைப்படத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரிவால்வர் ரீட்டா திரைப்படத்தையும் இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்னு சொல்லப்படுது. அதனால் வருகிற டிசம்பர் மாதம் கோவாவில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, அதுதான் கீர்த்தி சுரேஷ்க்கான முக்கியமான நாள் சொல்லப்படுது. அன்னைக்கு தான் அவங்களோட திருமணம். அதான் மிக முக்கியமான லைஃப்பில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்கள், அது இவங்க நடக்க போகுது கோவாவில். ஸோ ஏற்கனவே இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இவன் நடிக்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலிவுட்டில் நடித்ததுக்கப்புறமா தான் திருமணம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ், அனிருத் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் ரொம்ப வேகமாகவே பரவிச்சு. அதுக்கு அவங்க அப்பா மறுத்தாரு. ரெண்டு பேருமே நண்பர்கள் தான், அனிருத்தும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படின்னு மறுத்துட்டாங்க. இவங்கள பற்றி நிறைய தகவல்கள்லாம் வரும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட காசிப்ஸ் வரும். இந்த நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 100% உண்மைதான். டிசம்பர் மாதம் இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதாவது யார் அந்த மாப்பிள்ள அப்படின்னு பார்க்கும்போதோ, இவங்க சின்ன வயசுலேருந்தே இவருடைய நண்பர் அப்படின்றாங்க. அவரும் ஸ்கூல் நண்பர்னு சொல்லப்படுது, இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருடைய திருமணத்தை ஏற்கனவே வீட்டார் வந்து ஓகே சொல்லிட்டாங்களாம். இவங்க சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இது வந்து முடிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இவங்க வந்து அவர்கிட்ட டைம் கேட்டிருந்தாங்க, 5 வருஷம் பிறகு தான் நம்மளுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்றதுக்கு அவரும் சொல்லிட்டாரு சரி. ஏன்னா அவர் வந்து ஒரு தொழிலதிபர்னு சொல்லப்படுது. ஸோ ரெண்டு பேருடைய திருமணம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இப்போ தான் அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திருமணத்துக்கு பிறகும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிப்பாங்க பாலிவுட் திரைப்படத்தில், தொடர்ந்து நடிப்பாங்க அப்படிங்கிற நியூஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ரெண்டு கிஃப்ட்டு, ஒன்று அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த பேபி ஜான் ஹிந்தி திரைப்படம் பாலிவுட்டில் அவங்க காலடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து திருமணமும் நடந்து முடிய போகுது. ஸோ அதனால் எல்லா காசிப்பும் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா தனுஷ் பிரச்சனை தான். வேறு என்ன, ஒரு பக்கம் தனுஷை வந்து திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நயன்தாராவையும் திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நெகட்டிவாக தான் போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம். ஏற்கனவே நயன்தாராவை வச்சு முதன் முதல்ல தயாரித்த திரைப்படம் தான் விக்னேஷ் சிவன் திரைப்படம். அந்த விக்னேஷ் சிவன் அவருடைய முதல் திரைப்படம்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணார், போடா போடி. அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல. ரொம்ப வருஷமாக தொடர்ந்து தேடிக்கிட்டு இருந்தார், அப்போ கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த திரைப்படம். நயன்தாராவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நியூ கம்மர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்வார், அதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு யாருனே தெரில. வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது விக்னேஷ் சிவன். ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் விக்னேஷ் சிவனை, போடா போடி இந்த படத்துடைய படப்பிடிப்பில் பார்த்துருக்காங்க. சரி ஓகே, கதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு இவர் படம் தயாரிக்கிற தனுஷ் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசர் வந்து படத்தை நல்லபடியாக எடுத்து கொடுங்க, சீக்கிரமாக
இந்த படத்துடைய கால் ஷீட்டு மற்றது எல்லாமே ப்ரொடக்ஷனும் சேர்த்து கரெக்டாக இருக்கணும்ல, இல்லைனா தயாரிப்பாளருக்கு ஒரு நாள் வீணாக போனாலும் அது மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை கொண்டு போய் நிற்கும். ஒரு படத்தையே கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு சில காட்சிகள் வந்து படத்தை சாப்பிட்டுடுன்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நயன்தாராவும் விக்னேஸ்வரனும் அங்கேயே காதல் ஆரம்பிச்சிருச்சு. காதலிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வேகம், காதலிச்சதுக்கப்புறமா படத்துடைய படப்பிடிப்பு வேகம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறமா இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷ் காதுக்கு போயிருக்கு. அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து யாரோ சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க போல இருக்குது சார், ரெண்டு பேருமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இங்கே பெருசாக ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே தெரியல, இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரே காட்சியை பல முறை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு போன்ற நியூஸ் எல்லாமே தனுஷ் காதுக்கு போக தனுஷ்க்கு மிகப்பெரிய கோபம். ஒரு பிரபலம் அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண போகிறாங்களா, இல்லை லவ் பண்ணுறாங்களா, இல்லை விளையாட்டுக்கான்னு தெரியல, நீங்களும் அதே படப்பிடிப்பில் தானே இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கேட்க, எனக்கு அப்படிலாம் விஷயம் நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்துடைய பட்ஜெட் அதிகமானதுனால படம் கைவிடப்பட்டது, தனுஷுக்கு மிகப்பெரிய நஷ்டம். மீதி பணத்தை நயன்தாரா உதவி செஞ்சு தான் அன்றைக்கி சொல்லப்பட்டது. படத்தால் நடந்த ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன தெரியுங்களா, நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கு திருமணம், விக்னேஷ் சிவன் ஒரு டைரக்டராக ப்ரூஃப் பண்ண படம், ஸோ இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே தனுஷ் தான். ஆனால் இன்றைக்கி தனுஷ்க்கு எதிராகவே இவங்க ரெண்டு பேர் மாறிட்டாங்க அப்படிங்கிறதான் பல பேருடைய கோபம். காப்பிரைட்ஸ், இந்த காப்பிரைட்ஸ் ஓனர் யாருன்னா ப்ரொடியூசர் தான். இந்த ப்ரொடியூசர் வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த இங்கே யூஸ் பண்ணணும், அது கேட்காமல் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக அது ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இவங்க கேட்டதாகவும் அது தொடர்ந்து கொடுக்க மறுத்துருக்கிறார் அப்படின்றாங்க. ரொம்ப வருஷமாகவே இவங்கக்கிட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இவங்க ஓகே பண்ணதுக்கப்புறமா அந்த தங்கமே சாங்கு இவர் எழுதுனது சில கிளிப்ஸு மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் தனுஷ் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாரு. அவங்களுடைய மேனேஜருக்கு டைரெக்டாக நயனே ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே கேட்டதுக்கப்புறமா இதை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் எதுவுமே பேசாமல் இருந்திருக்கிறார் தனுஷ். ரெண்டாவது முறை பேசி நான் நயன்தாரா சொல்லியிருக்காங்க தனுஷை பார்க்க விரும்புகிறதா, அதுக்கு வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. எப்போன்னு கேட்கும்போது நான் பார்க்க வர முடியாது, நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே தான் இந்த பிரச்சனை, அதாவது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஈகோ தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கு. கூட நடித்த நடிகைகளே இன்றைக்கி நயன்தாராவுக்கு ஆதரவாக போயிட்டாங்க. அவங்க போட்ட ட்விட்டுக்கு நிறைய பேர் ரீட்விட்டும் லைக்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இது யார் அப்படின்னா தனுஷ் கூட நடித்த நடிகை பார்வதி மேனனாக இருக்கட்டும், அனுபமா பரமேஸ்வரன், இவங்க எல்லாமே தனுஷ் கூட நடித்தவங்க தானே. இதில் ஐஸ்வர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு லைக் கொடுத்து ஆதரவு தெரிவிச்சுதாங்க. அதுக்கப்புறமா அந்த லைக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில. ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு பெரிய ஃபேம் கொடுத்ததும் தனுஷ் தான் சொல்லப்படுது. காக்கா முட்டை படம் மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரீஎன்ட்ரி கிடச்சிது. இவங்க ரெண்டு பேர் நடித்த வட சென்னை திரைப்படம் பெரிய அளவில் ஹிட் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் ஐஸ்வர்யாவே இவருக்கு எதிராக திடீர்னு இப்படி போர்க்கொடி தூக்குறது பல பேருக்கும் அதிசயத்தை கொடுத்துருக்கு. அதேமாதிரி மலையாளத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் நயன்தாராவுக்கு ஆதரவாக வந்திருக்காங்க. இது எல்லோரும் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு என்னென்னா, யார் ஓனரோ அவங்கள கேட்காமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கும்போதோ யூஸ் பண்ண விரும்பலான்னா அந்த கிளிப்பே இல்லாமல் வெளியிடலாமே அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த புதுவெளியில் தனுஷை பற்றி இவங்க வச்ச இந்த அறிக்கை அப்படிங்கிறது வெறும் நயன்தாரா கொடுத்த அறிக்கையாக மட்டும் இருக்காது, விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ் மேலே ஒரு கோபம் இருந்திருக்கு. அந்த கோபத்தை தான் நயன்தாரா வெளியிட்டதா இவரே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி என்னென்னா, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பார்ப்பதுக்கு காரணமாக இருந்தது தனுஷ் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமானதுக்கும் தனுஷ் தான் காரணம். யாரடி நீ மோகினி திரைப்படம் வந்து பெரிய அளவில் 100 நாட்களை தாண்டி ஓடுது, அந்த நேரத்தில் பெரிய அளவில் ஃபேம் கிடைச்சதுக்கு காரணமும் தனுஷ் தான் சொல்லப்பட்டது. தனுஷும் நயன்தாராவுடைய நட்பும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது. தனுஷுக்கு நயன்தாரா உதவி செய்கிறது, அதேமாதிரி இவங்க படத்தில் ஒரே ஒரு சாங்குக்கு ஆடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க, எதிர்நீச்சல் திரைப்படம். இந்த படம் மூலயமா இவர் தயாரித்து சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடித்த மனக்குத்தி திரைப்படம் பெரிய எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஹிட்டு கிடையாது, ஆவரேஜ் ஹிட்டு தான். ஆனால் எதிர்நீச்சல் திரைப்படம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாரோ அவங்க எல்லாமே தனுஷுக்கு எதிராக மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபைனலி ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் வந்திருக்கு, தனுஷுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி பேசலை. அவர் சொல்கிற மாதிரி இதை பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியமாக இருந்தால் நேரடியாகவே பேசிடலாமே. ஒருவேளை தனுஷ் இந்த காப்பிரைட்ஸ் கேட்டு கொடுத்துருந்தா இவங்க இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருப்பாங்களா, இல்லை கொடுத்துருந்தாலும் பரவாயில்லைன்னு பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறதான் பல பேரிட கேள்வியாகவும் இருந்துகிட்ருக்கு. நயன்தாராவுடைய அந்த மேரேஜ் டாக்குமெண்ட்ரியும் வெளியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த தகவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பூதாகாரமாக வெடிச்சுக்கிட்டும் இருக்குது. அதாவது அந்த நெட்ஃப்ளிக்ஸுடைய டாக்குமெண்ட்ரியை விட இவங்க ரெண்டு பேருடைய சண்டை தான் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு பரபரப்பாக்கணுன்ற காரணத்துக்காக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
எது எப்படி இருந்தாலும் இதை பற்றி பேசாமலே இருந்திருந்தான். ஏன்னா ரெண்டு பக்கமும் அதிக அளவில் டேமேஜ் இருந்தது என்னமோ உண்மைதான்.